السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. إن الحمد لله الذي نستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله. قال الله تعالى في القرآن الكريم وفي القرآن المجيد بعد بسم الله الرحمن الرحيم وقال ربك ألا تعبدوا إلا إياه وبالوالدين إحسانا إما يبلغن عندك الكبر أحدهما أو كلاهما فلا تقل لهما أف ولا تنهرهما وقل لهما قولا كريما. وقال النبي صلى الله عليه وسلم أن تلد الأمة ربتها ومقالا آخر أيضا قال النبي صلى الله عليه وسلم أقصى أباه وأدنى صديقه أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனும் ஆகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பேரன்பும் பேர் உபகாரமும் அவனது அருமைக்குரிய அருமையாயும் செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னார்களின் உத்தம வழியை சற்று பிசகாது பின்பற்றிய உத்தம சத்திய சகாபாக்கள் நாதாக்கள் நல்லவர்கள் புனிதமான இந்த ஜும்மாவில் அல்லாஹுவின் அருள் நாடு வந்திருக்கிற நாள் நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் குறைவின்றி நின்று நிலவட்டமாக. ஆமீன். எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரன்பிற்கு சொந்தக்காரர்களே, இப்பொழுது இருக்கக்கூடிய நேரங்களில் இந்தியா முழுவதும் ஒரு பக்கம் தேர்தலினுடைய அலைகள் ஒவ்வொரு கட்டங்களாக நடந்து கொண்டிருக்கிறது, பிரச்சாரங்கள் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்னொரு பக்கம் நம்மோடு நம் பிள்ளைகள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாகவும் இது இருக்கிறது. சுருங்க சொன்னால், பிள்ளைகள் அதிக நேரங்கள் இப்பொழுதுதான் நம்மோடு இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இந்த விடுமுறை நாட்கள் நம்மோடு இருக்கிறது. ஒரு நாளிதழில் வரக்கூடிய ஒரு செய்தி ஒன்றை நான் பார்த்தேன். அதில் ஒரு பெற்றோருக்கும் பிள்ளைக்குமான புரிதல் எப்படி இருக்கிறது, ஒரு பிள்ளைக்கும் பெற்றோருக்குமான புரிதல் எப்படி இருக்கிறது என்பது சம்பந்தமான ஒரு தகவல் அதில் இடப்பட்டிருந்தது. ஒரு 30 வயது மிக்க ஒரு மகன் தன் 70 வயதோடு இருக்கக்கூடிய ஒரு தந்தையோடு வீட்டினுடைய முற்றத்தில் அமர்ந்திருக்கிறார். வீட்டின் முற்றத்தின் மேல் சில பறவைகள் வந்து அமர்கிறது, அங்கு நிறைய குருவிகள் வந்து அமர்கிறது. அந்த 70 வயது உடைய அந்த தந்தை மகனை பார்த்து கேட்டார், இது என்னவென்று. அந்த மகன் சொன்னால், இது குருவியார், இது குருவி போன்று தெரிகிறது, இது குருவி என்பதாக சொன்னார். மீண்டும் கேட்டார், அந்த மகன் மீண்டும் சொன்னார். மறுபடியும் அதே வார்த்தையை பார்த்து அது என்னவென்று கேட்கிற பொழுது இவருக்கு சளைப்பு ஏற்படுகிறது. தொடர்ச்சியாக ஒரு பொருளை பார்த்து இது என்னவென்று கேட்கிற பொழுது அந்த மகனுக்கு திரும்ப அந்த தந்தையிடம் சொல்லுகின்ற அந்த வார்த்தைகள் அது சடைவாகவும் சலிப்படையக்கூடிய விஷயமாகவும் முதுமையினுடைய அந்த தளர்வினுடைய ஒரு பலகீனமாக அந்த மகன் கருதுகிறார். ஒரு கட்டத்திற்கு மேல் சலிப்படைந்து சொல்லுகிறார், இது பறவை, இது ஒரு குருவி என்பதை நான் எத்தனை முறை உனக்கு சொல்லுவது, இது கூட உன் மண்டையில் ஏறாதா என்பதாக சொல்லுகிறார். உடனே அந்த தந்தை வீட்டுக்குள் செல்லுகிறார், ஒரு புத்தகம், ஒரு எழுதிய டைரி ஒன்றை எடுத்து வருகிறார். சிறிய வயதில் இவர் பிள்ளையாக இருக்கிற பொழுது, இப்பொழுது ஒரு 30 வயது மிக்க இளவலாக இருக்கக்கூடிய இந்த மகள் சின்ன சிறு பிள்ளையாக இருக்கிற பொழுது இதே முற்றத்தில் அமர்ந்திருந்த குருவியை பார்த்து இது என்னவென்று கேட்ட பொழுது கிட்டத்தட்ட 80 முறை அந்த பிள்ளை இது என்ன என்று கேட்டதை அவர் எழுதி வைத்திருக்கிறார். எழுதி வைத்துவிட்டு சொல்லுகிறார், நான் 80 முறையும் இது உனக்கு குருவி என்று நான் சொன்னேன், அதை நீ சந்தோஷமா ஒரு ஆரவாரத்தோடு என்னை கட்டி தழுவினாய், நான் அன்போடு அந்த நாட்களை நான் நினைவில் வைத்திருக்கிறேன், இன்று நான் 2 முறைக்கு மேல் உன்னிடத்தில் கேட்கிற பொழுது அது உனக்கு மிகவும் சடைவாக தெரிகிறது என்பதாக அவர் சொல்லுகிறார். அதே பத்திரிகையில் இன்னொரு செய்தியும் விடப்பட்டிருந்தது. ஒரு பிள்ளையை பெற்றோர் எப்படி புரிந்து வைத்திருக்கிறார்,
வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அயல் நாடுகளில் வாழக்கூடிய ஒரு பெற்றோர் சம்பந்தமான ஒரு உண்மை தகவலை இடப்பட்டிருந்தது. வீட்டிற்கு ஒரு அழகான ஒரு வாகனத்தை வாங்கி வருகிறார், ஒரு அழகான கார் ஒன்றை வாங்கி வருகிறார். பல பல வீட்டில் இருக்கக்கூடிய அந்த காரை மிகவும் விலை கொடுத்து வாங்கி வருகிறார். மிகவும் பராமரிப்போடு அந்த காரை மிகவும் பத்திரப்படுத்தி வைத்திருக்கிறார். வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன சிறு மகனாக இருக்கக்கூடிய தன் பிள்ளை அந்த காரில் போய் அங்கு சுற்றி விளையாடி கொண்டிருக்கிறார். திடீரென்று கையில் ஒரு கூர்மையான பொருளை எடுத்து அந்த காரினுடைய ஒரு பகுதியில் எதையோ வைத்து கிரிக்கிக் கொண்டிருப்பதை தூரத்தில் இருந்து அந்த தந்தை பார்த்து விடுகிறார். ஒரு விலைமதிக்க மிகவும் விலைமுள்ள அந்த வாகனத்தை தன் மகன் சேதப்படுத்துகிறார், அதை ஸ்கிராச்சஸ் செய்கிறார் என்கின்ற ஒரு விதமான ஒரு பதட்டத்தோடு வந்த மாத்திரத்தில் அத்தனை கோபத்தையும் அந்த பிள்ளையின் மீது அவர் எடுத்து வைக்கிறார். பிள்ளையை போற்று கடுமையாக தாக்குகிறார். அவருடைய கோபம் தீர்கிற வரைக்கும் அடித்ததற்கு பின்னால் அவரை மருத்துவமனைக்கு அந்த பிள்ளை கொண்டு போய் சேர்க்கப்படுகிறது. அந்த பிள்ளை அதற்கு பின்னால் அவர் நார்மலாக மாறுகிறார். சரி, அந்த பிள்ளையை வீட்டுக்கு அழைத்து வந்ததற்கு பின்னால் இந்த சின்னஞ்சிறு மகனாக இருக்கக்கூடியவர் என்ன கிருப்பினார், அந்த காரில் என்ன ஸ்கிராச்சஸ் செய்தார் என்று பக்கத்தில் போய் பார்க்கிற பொழுது அந்த மகன் எழுதியிருக்கிறார், ஐ லவ் டேட், நான் என் தந்தையை விரும்புகிறேன் என்பதாக எழுதியிருந்தார். சகைக்குரிய பெருமக்கள், இந்த இரண்டு செய்திகள் சொல்ல வருகின்ற விஷயம் என்னவென்றால், இன்றைக்கு இருக்கக்கூடிய இணையதளங்களுடைய வளர்ச்சி, நவீன காலத்தினுடைய வளர்ச்சி ஒரு சரியான புரிதல்களை இன்றைக்கு யாருக்குமே அது கொடுக்காத ஒரு கட்டத்திற்கு நம்மை தள்ளியிருக்கிறது. அல்லாஹு தஆலா திருமறையில் பேசுகின்ற வார்த்தைகளில் அல்லாஹுவிற்கு அடுத்ததாக இந்த உலகத்தில் ஒருவரை நீங்கள் போற்ற வேண்டும், அவர்களுக்கு நீங்கள் கண்ணியம் செலுத்த வேண்டும், அவருக்கு நீங்கள் மரியாதை செலுத்த வேண்டும் என்றால் அது உங்கள் பெற்றோர்கள் என்பதாக அல்லாஹு தஆலா திருமறையில் பேசுகிறார். திருமறையில் அல்லாஹ் எப்பொழுதுமே இரண்டு விஷயத்தை சொல்லுவார். ஒன்றை செய்வதனால் மட்டும் அது நிறைவேறி விடாது. வாத்தியுல்லாஹ் வாத்தியுர் ரசூல், நீங்கள் அல்லாஹுவை வழிபட வேண்டும், ரசூலாக இருக்கக்கூடிய முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் வழிபட வேண்டும். இங்கு நாம் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை வழிபட்டு விட்டு அல்லாஹுவை வழிபடவில்லை என்றாலும் தவறு. இங்கு அல்லாஹுவை நான் பின்பற்றுகிறேன், முஹம்மத் எனக்கு தேவையில்லை என்றாலும் தவறு. அதே போன்று வஅகீமுஸ் ஸலா வஅதுஸ் ஸகா, தொழுகையை நிலைநாட்டுங்கள், ஸகாத்தை கொடுங்கள் என்று இரு சேர ஒரே இடத்தில் அல்லாஹு தஆலா சேர்ந்ததாக அந்த வசனத்தை சொல்லுகிறார். விரிவுரையில் சொல்லுவார்கள், சிலர் தொழுகையை மட்டும் நிறைவேற்றுவார்கள், ஜகாத்தை கொடுக்க மாட்டார்கள். இவர்கள் முஸ்லீம் இல்லை என்பதாக தஃப்ஸீர் எழுதப்படுகிறது. எங்கெல்லாம் இறைவன் சேர்த்து பேசுகிறானோ, எங்கெல்லாம் இணைந்து வார்த்தைகளை சொல்லுகிறானோ, அங்கெல்லாம் இரண்டும் செய்தால் மட்டும்தான் அது நிறைவேற்றப்பட்ட செய்தியாக பார்க்கப்படுகிறது. தொழுகையை நிறைவேற்றக்கூடிய ஒருவர் ஜகாத்தை கொடுக்கவில்லை என்றாலும் முஸ்லீம் இல்லை. ஒருவர் ஜகாத்தை மட்டும் கொடுத்து விட்டு தொழுகையே அவர் தன்னை புறக்கணிக்கிறார் என்றாலும் அவரும் முஸ்லீம் இல்லை. பாவங்கள் இரு விஷயங்களுக்கும் சேர்ந்ததாக பார்க்கப்படுகிறது. அதே போன்றுதான் திருமறையில் சொல்லுகின்ற இறைவன், அனுஷ்கிரலி வழிபாடினை, நீங்கள் என்னையும் புகழுங்கள், எனக்கு நீங்கள் நன்றி செலுத்த வேண்டும், சுக்ர செய்ய வேண்டும். வழிபாடினை உங்கள் பெற்றோர்களுக்கும் நீங்கள் சுக்ர செய்ய வேண்டும், நீங்கள் அவர்களுக்கும் நன்றி உபகாரம் பாராட்ட வேண்டும். நீங்கள் என்னை மட்டும் பிரியப்படக்கூடியவராக, என் விஷயத்தில் நியாயமானவராக, யோக்கியமானவர்களாக மட்டும் இருந்தால் பத்தாது, உங்கள் பெற்றோர்கள் விஷயத்தில் நீங்கள் அப்படி இருக்க வேண்டும் என்கின்ற கடமை உங்களிடத்தில் இருக்கிறது என்பதாக சொல்லப்படுகிறது. சுருங்க சொன்னால், இரு விஷயங்களிலும் கவனம் செலுத்துவதனால் மட்டும்தான் ஒரு உண்மையான மூமினாக இந்த உலகத்தில் வாழ முடியும். நம் பெற்றோர்கள் நமக்கு என்ன செய்தார்கள் என்கின்ற ஒரு விதமான ஒரு ஆர்வம் நமக்கு இருக்கும். இந்த உலகத்தில் என்ன பெருசா செஞ்சுட்டாங்க, அவர்களுக்கு இவ்வளவு பெரிய பாக்கியங்களை நாம் ஏன் செலுத்த வேண்டும், கொஞ்சம் யோசித்தால் போதும். அடுத்த பெரிய சொத்துக்கள் சேர்த்து வைக்க வேண்டிய அவசியம் இல்லை, பெரிய பெரிய பங்களாக்கள் நமக்கு இருக்க வேண்டிய ஒரு காரணங்கள் தேவையில்லை. சுருங்க சொன்னால், நாம் இந்த உலகத்தில் முஃமீனாக முஸ்லீமாக வாழ்வதற்கான ஆதாரம் அவர்கள். எனவே அது மட்டும் போதுமானது இந்த உலகத்தில் அவர்கள் கடைசி வரைக்கும் கண்ணியப்படுத்தப்படுவதற்கு. அதனால்தான் திருமறையில் ஒரு ஆறு விஷயத்தை அல்லாஹு தஆலா ஒரே வசனத்தில் குறிப்பிடுவான், பெற்றோர்கள் சம்பந்தமாக குறிப்பிடுவான். அல்லாஹுவை தவிர யாரையும் வணங்கக்கூடாது என்கின்ற விஷயத்தை மிக தீர்க்கமாக இறைவன் சொல்லிவிட்டு சொல்லுவான், உங்கள் பெற்றோருக்கு நீங்கள் நன்றி உபகாரமாக இருங்கள். அதில் அடுத்ததாக இறைவன் சொல்லுகின்ற வசனங்கள், இம்மா எவ்வளவு அறிந்த கல்கிவராவும் அகதுகுமா கிளாகுமா, ஒருவேளை உங்களிடத்தில் பெற்றோர்கள் இரண்டு பேரோ அல்லது ஒருவரோ, ஒருவர் மரணித்து விட்டு இன்னொரு பெற்றோர் தாயோ தந்தையோ உங்களிடத்தில் இருந்தாலும் கூட, பல தகுல்லகுமா உஃபின், நீங்கள் சதைவாக சொல்லக்கூடிய ஸ்ரீ என்ற வார்த்தையை கூட அவர்களை பார்த்து நீங்கள் உபயோகிக்காதீர்கள். இந்த வார்த்தைக்கான விளக்கத்தை எழுதுகின்ற பெருமக்கள் சொல்லுகிறார்கள்,
ஒருவன் எப்படிப்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்தினால் பெற்றோருக்கு மனம் போகும் என்பதை நாம் நினைத்து இந்த காலத்தில் ஒரு மாதிரியா வைத்திருக்கிறோம். இன்றைக்கு கூப்பிட்டால் கூட பதில் கூறுவதை கூட ஒரு சடைவாக நினைக்கிறோம். அவர்களுடைய வார்த்தைகளை அதை வேறு மாதிரியாக பேசுவதை, அவர்களை எதிர்ப்பதை கூட இன்றைக்கான நவீன விஷயமாக பார்க்கப்படுகிறது. ஒரு அறிவுள்ளவன் தன்னுடைய வயதான ஒரு பெற்றோர் சொல்லுகின்ற கருத்துக்களை, மசூராக்களை எடுத்து நடக்க வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை என்பதை நவீனவாத இளவர்கள் அதை மிகப்பெரிய ஒரு உன்னதமான விஷயமாக பார்க்கிறார்கள். சுருங்க சொன்னால் எவ்வளவு முதிர்ச்சி அவர்கள் தொட்டிருந்தாலும் சரி, மார்க்கம் சொல்லுகிறது அவர்கள் எவ்வளவு அறிவில் பலகீனமானவர்களாக இருந்தாலும் சரி, அறிவற்றவர்களாக இருந்தாலும் சரி, இன்னும் ஏன் பயின் ஜாகதாக்கள் இதுஷிரிக்கவி, அவர்கள் சிறுக்கு வைத்த இணையமைப்பாளர்களாக இருந்தாலும் சரி, அழுத்தமாக சொல்ல போனால் பெற்றோர்கள் முஸ்லீமாக இருக்க வேண்டும் என்கின்ற அவசியம் கூட இல்லை. அவர்கள் காஃபிராக இருந்தாலும் கூட அவர்களுக்கும் நீங்கள் பணிவிடை செய்ய வேண்டும். எதுவரைக்கும் பணிவிடை செய்ய வேண்டும்? உங்களை அவர்கள் கொண்டு போய் சிறுக்கில் சேர்க்காத வரைக்கும் அவர்களுக்கு நீங்கள் பிள்ளைகள் தான். இந்த உலகத்தில் அவர்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய கடமைகள் நிரம்ப இருக்கிறது. மார்க்கத்தை தவிர எல்லா விஷயங்களிலும் அவர்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய பணிவிடைகள் உங்கள் மௌத்து வரைக்கும் இருக்கிறது என்பதை குர்ஆன் அழுத்தமாக சொல்லுகிறது. சண்டையான பெருமக்கள் இன்றைக்கு அந்த விஷயங்கள் எல்லாம் பார்க்கப்படுவதாக தெரியவில்லை. இன்றைக்கு அதெல்லாம் மிக தூரமான விஷயங்களாக பார்க்கப்படுகிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஹதீஸில் ஒன்று இப்படி வரும். மதினாவில் ஒரு இரண்டு பேர் நடந்து வருவார்கள். வந்து கொண்டிருக்கிற பொழுது ஒரு நபரை பார்த்து அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்பார்கள், இரண்டு பேர்கள் நடந்து வருகிறீர்கள், கூட வருவது யாருன்னு கேட்பாங்க. அப்பொழுது அந்த நபர் சொல்லுவார், உடன் வருவது என் தந்தை என்பதாக. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு சொல்லுவாங்க, அவருக்கு முன்னால் நீ நடந்து வருவதை தவிர்த்துக்கொள், கொஞ்சம் நீ பின்னால் வந்து உன் தந்தையை முன்னால் அனுப்பு என்பதாக சொல்லுவார்கள். ஏன்னு சொன்னா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், இதே விஷயத்தை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், எப்பொழுது தன்னுடைய தந்தைமார்கள் தன்னுடைய பெற்றோர்களுடைய விஷயங்களில் யார் தன்னுடைய குரலை உயர்த்துகிறார்களோ அந்த பிள்ளைகளுக்கான வாழ்க்கை இந்த உலகத்தில் அவர்களுக்கு இன்பமாக இருக்காது என்கிற செய்தியை கேள்விப்பட்டிருக்கிறேன். சலதாடி செல்லும் மும்பரில் ஏறுகின்ற பொழுது மூன்று விஷயங்களுக்கு அமீன் சொன்னார்கள் என்ற செய்தி நாம் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். ஒரு படிக்கட்டில் ஏறுகின்ற பொழுது ரமலானை அடையாதவருக்கு நாசம் உண்டாகட்டும் என்றார்கள். இரண்டாவது படிக்கட்டை அடைகின்ற பொழுது இந்த வாழ்க்கையில் தன்னை பற்றி பேர் சொல்லுகின்ற பொழுது சலதாடி செல்லத்திற்கு சலவா சொல்லாதவர்களுக்கு ஆழத்து உண்டாகட்டும் என்று சொன்னார்கள். மூன்றாவது விஷயம், இந்த உலகத்தில் பெற்றோர்களில் இரண்டு இருவர் அல்லது இருவரில் ஒருவர் இருந்தும் கூட அவர்கள் வயது முதிர்ந்தவர்களாக இருக்கக்கூடிய அந்த காலத்தில் அவர்களை வைத்து ஒருவர் சொர்க்கம் செல்லவில்லை என்றாலும், அவர்களை கொண்டு ஒருவர் சொர்க்கத்தை அடையவில்லை என்றாலும் அவருக்கும் லானத் உண்டாகட்டும் என்று சொன்ன அந்த ஹதீஸ் புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சகிக்குரிய பெருமக்கள், இன்றைக்கு இருக்கக்கூடிய பிள்ளைகளை நாம் எப்படி பக்குவப்படுத்த கடமைப்பட்டிருக்கிறோம், நமக்கும் பிள்ளைக்குமான ஒரு உறவு இந்த உலகத்தில் எப்படி தேவைப்படுகிறது என்பதை குர்ஆன் மிக அழுத்தமாக பேசுகிறது. ஒரு சஹாபி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திக்க வருகிறார். வந்தவர் சொன்னார், சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து, யா ரசூலல்லாஹ், நான் யமன் தேசத்தில் இருந்து, எனக்கு ஒரு வயதான தாய் இருக்கிறார், அவருடைய கடைசி காரியமாக அவருக்கு கடைசி அமலாக கரியைகளாக இந்த உலகத்தில் அவர் நிறைவேற்ற வேண்டிய ஹஜ்ஜை நிறைவேற்ற வேண்டும் என்கின்ற ஆசையில் அவருக்கு சுயதேவையை கூட நிறைவேற்றிக் கொள்கின்ற அளவிற்கு அவருக்கு பலம் இல்லாத ஒரு பலகீனமான ஒரு தாயை, என் தாயை தோளில் சுமந்து இந்த மக்கா நகரம் முழுவதும் ஹஜ்ஜிற்காக நான் அடைந்தேன், தவாஃபு செய்தேன், சஹை செய்தேன், முஸ்தலிஃபாவிற்கு சென்றேன், அரபாவில் தங்கினேன், எல்லாம் சொல்லிவிட்டு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபி கேட்டார், என் தாய்க்கு இந்த உலகத்தில் நான் செய்ய வேண்டிய கடமை நிறைவேற்றதா என்று கேட்டார். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒற்றை வார்த்தையை முடித்தார்கள், இவ்வளவு தூரம் நீ தூக்கி சென்றதை சொல்லுகிறாய், இன்னும் சொல்ல போனால் இந்த தாயை நீ இனிமேல் எப்படி நினைக்கிறாய் என்றால், அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் ஒரு சஹாபி சொல்லுகின்ற பொழுது இதே வார்த்தையை சொல்லுவார், இவ்வளவு கஷ்டப்பட்டு நான் தன் தாயை கொண்டு வந்து ஹஜ்ஜிற்கான எல்லா காரியங்களையும் நான் செய்து விட்டேன், எனக்கு தன்னுடைய கடமை என் பெற்றோருக்குமான என் தாயுக்குமான கடமை எனக்கு முடிந்து விட்டதா என்று கேட்ட பொழுது அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள், இந்த வார்த்தையை சொல்லுவார்கள், உன் பெற்றோர் உன்னை சுமந்ததற்கும் நீ உன் பெற்றோரை சுமந்ததற்கும் இரண்டு வேறுபாடுகள் இருக்கிறது. இப்பொழுது உன் தாயை நீ தோளில் சுமக்கிற பொழுது என்ன நினைத்து சுமக்கிறாய், இன்னும் கொஞ்ச நாளில் அவள் இறக்க போகிறார், அவளுக்கான அந்த காரியங்களை நாம் நிறைவு செய்வோம், இருக்கிற வரைக்கும் கண்ணியமாக பார்த்துக் கொள்வோம் என்றல்லவா உன் எண்ணம் இருக்கிறது. நீ சுமக்கக்கூடிய இந்த சுமக்கலுக்கும் உன்
தாய் உன் வயிற்றில் சுமக்கக்கூடிய அந்த காலங்களில் நீ இனி வளரப்போகிறாய், வாழப்போகிறாய், இந்த உலகத்தில் மிக செம்மையாக நீ வாழ வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு உன்னை சுமந்தால் அல்லவா இந்த இரு சுமத்தல்களுக்கு மத்தியிலும் உன் சுமத்தல் மிக கேவலமானதாக பார்க்கப்படுகிறது, அது சின்ன விஷயமாக பார்க்கப்படுகிறது என்கின்ற செய்தியை இவ்வளவு அப்பாசதி என்று சொல்லுவாங்க. சொல்லுவார்கள், உன் வயிற்றில் இருக்கக்கூடிய கருவுற்ற காலங்களில் இருக்கக்கூடிய நேரத்தில் சின்ன சினுங்களின் பொழுது ஏற்பட்ட வலிக்கு உன் தாய் ஏற்பட்ட அந்த ஒரு வலியினுடைய அந்த பொருத்தத்திற்கு நீ இப்பொழுது செய்த ஹஜ்ஜு புத்தமும் அது மொத்தத்தையும் நீ செய்து உன் தாயை அழைத்து சென்றாய் என்று சொல்லுகின்ற வார்த்தைகள் அடங்காது என்கின்ற அந்த பெரும் உண்மையை சரதாரீஸ்வரன் இந்த சமூகத்திற்கு முன்வைக்கிறார்கள். சங்கிக்குரிய பெருமக்களே, இன்றைக்கு பெற்றோருக்கு பிள்ளைகள் செய்ய வேண்டிய கடமைகள் சொல்லித்தரப்பட வேண்டியதாக இருக்கிறது. இன்றைக்கு அதிகமான இணையதளங்களின் மூலியமாக ஒரு பெற்றோரிடம் எப்படி டிக்டாக் செய்வது, எப்படியெல்லாம் தன் வாழ்க்கையை அமைத்துக் கொள்வது, எப்படியெல்லாம் பெற்றோர்களை நெல்லி நகையாடுவது, அவர்கள் ஒரு விளையாட்டுப் பொருள்களாக விவரம் தெரியாதவர்களாக அவர்களிடம் ஒரு செய்தியை கொண்டு போய் சொல்லுவது அர்த்தமற்றதாக பார்க்கப்படுவதற்கான பெரும் நோக்கம் இன்றைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய வளர்ச்சி என்று சொல்லுகின்ற மிகப்பெரிய வீழ்ச்சிதான். சிறையான பெருமக்களை நாம் நினைவில் வைக்க வேண்டிய விஷயங்கள், நம் பிள்ளைகளுக்கு தீனுல் இஸ்லாம் சம்பந்தமான ஒரு பெரிய விஷயங்களை நாம் எடுத்து செல்ல வேண்டிய அவசியத்தில் இருக்கிறோம். சிலதாரி சிலர் சொன்னார்கள், சிலருக்கு அல்லாஹு தஆலா சிலர் செய்கின்ற பாவங்களுக்கு இந்த உலகத்தில் கண்டிப்பாக தண்டனையை கொடுக்கிறார். நல்ல நாட்கள் வருகின்ற பராத் இரவு போன்ற லைலத்துல் கத்ர் இரவு போன்ற என்றெல்லாம் அல்லாஹ்வினுடைய பாவ மன்னிப்புகள் அதிகமாக பார்க்கப்படுகின்ற நாட்களிலும் கூட மன்னிக்கப்படாத பாவங்களாக பார்க்கப்படுகின்ற ஒற்றை பாவம் ரொக்கூல் வாலிதை பெற்றோர்களுக்கு செய்கின்ற நோவினை நாம் நினைக்கலாம். தீனுல் இஸ்லாத்தில் இஸ்லாம் சார்ந்த ஊர்களில் பெற்றோர்களை மதிக்க தடை செய்கிறோம், வீட்டில் வைத்திருக்க தடை செய்கிறோம், அவர்களுக்கு செய்ய வேண்டிய எல்லா உபகாரங்களையும் செய்கிறோம், உணவு கொடுக்கிறோம், உடை கொடுக்கிறோம், ஹாஸ்பிட்டல் செலவுகளை பார்க்கிறோம் என்று நாம் பேசுகின்ற வார்கள் நாம் கொஞ்சம் யோசிக்க வேண்டும். சமீப காலங்கள் அல்ல, கடந்த ஒரு 20 ஆண்டுகளுக்குள் நீங்கள் கணக்கெடுத்தால் அதிகமாக இஸ்லாமிய பெற்றோர்கள் தனிமையில் விடப்பட்டிருக்கிறார்கள். எத்தனையோ முதியோர் இல்லங்களில் இஸ்லாமிய பெற்றோர்கள் அங்கு தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள், பராமரிக்கப்படாமல் அவர்கள் ஏதோ ஒரு பேரு தெரியாத அனாதைகளாக அங்கு விடப்பட்டிருக்கிறார்கள். எத்தனையோ பெற்றோர்களுடைய வாழ்க்கை நடுத்துருவில் விடப்படுவதற்கான அடிப்படை காரணம் இன்றைக்கு இருக்கக்கூடிய எந்த விதமான சட்ட திட்டங்களும் எப்படிப்பட்ட மார்க்கத்தினுடைய நெறிமுறைகள் என்பதெல்லாம் அவர்கள் வாழ்வில் படிக்கப்படாமல் வாழ்ந்ததனுடைய விளைவாக பார்க்கப்படுகிறது. சங்கையான பெருமக்களே, பிள்ளைகளுக்கு சொல்லித்தர வேண்டும், ஒரு பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமைகள் சம்பந்தமாக சொல்லித்தர கடமைப்பட்டிருக்கிறோம். சிலதாரிய சிலர் சொன்னார்கள், இந்த உலகத்தில் அல்லாஹு தஆலா சிலருக்கு பாவத்தினுடைய தண்டனையை தள்ளி வைக்கிறான் என்று சொன்னால், இந்த உலகத்திலே அவர்களுக்கும் கொடுப்பான், மறுமையிலும் அவர்களுக்கு தண்டனை இருக்கிறது என்று சொன்னால், மூன்று நபர்களை சிலதாரிய சிலர் சொன்னாங்க. ஒன்று அல் பகி, இந்த உலகத்தில் அநியாயங்கள் செய்யக்கூடியவருக்கு அல்லாஹு தஆலா உலகத்திலே அதற்கான தண்டனையை கொடுப்பான். வீம்புக்காக அநீதம் செய்யக்கூடியவர்கள், வரவு தரக்கூடியவர்கள், ஒரு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் தன்னுடைய பவரை தன்னுடைய அந்த சக்தியை பயன்படுத்தி பலகீனமானவர்களை அவர்கள் பாதகப்படுத்துகின்ற, அவர்களை பகடைகார்களாக பயன்படுத்தப்படுகின்ற ஒரு துஷ்பிரயோக செயலுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய தண்டனையாக இந்த உலகத்தில் அவர்களுக்கான தண்டனைகள் தாட்டப்படும். எவ்வளவு விருப்பு பிரச்சாரங்கள் செய்யப்பட்டாலும், ஒரு மூன்று கட்டங்கள் தேர்தல்கள் நடந்து முடிகிற வரைக்கும் வந்திருக்கிற பேச்சுக்களை நீங்கள் எடுத்து பார்க்கிற பொழுது அதனுடைய பிரச்சாரம் வேறு மாதிரி இருக்கிறது. ஒரு மூன்று கட்டத்தை தாண்டியதற்கு பின்னால் எந்த இடங்களுக்கு சென்றால் மத விஷயங்களை பேசினால் அங்கெல்லாம் வன்முறைகள் வெடிக்குமோ, அங்கெல்லாம் பேசப்படுகின்ற வார்த்தைகள் வேறு, அநீதிகள் கட்டவிழ்க்கப்படுகின்ற அநீதவாதிகளுடைய வார்த்தைகள் எல்லாம் ஒரு கட்டத்தில் இந்த உலகத்தில் அல்லாஹ் நிகழ்த்தாட்டுகின்ற ஒரு தண்டனையாக அது மாறி போகும் என்று சிலதாரிஸ்லாம் இதை சொன்னார்கள். இரண்டாவது செய்தி, சரதாரீஸ்வரர் சொன்னார்கள், இந்த உலகத்தில் வாழுகின்ற பொழுது சொந்தங்களை துண்டித்து வாழ்வதற்கு அல்லாஹ் இந்த உலகத்தில் அதற்கான தண்டனையை கொடுக்கிறார். மறுமையிலும் தண்டனை இருக்கிறது, இங்கு இந்த உலகத்தில் கண்டிப்பாக அவர்களுக்கான வீழ்ச்சி இருக்கிறது என்பதை சரதாரீஸ்வரர் சொல்லி காட்டுகிறார்கள். மூன்றாவது, ஒப்புக்கள் வாழிதை, பெற்றோர்களை நோவினைப்படுத்தக்கூடிய பிள்ளைகளுக்கு வாழ்க்கையில் இன்பம் இருக்காது, இந்த உலகத்தில் அவர்கள் எடுக்கின்ற எல்லா காரியங்களையும் தோல்வியில் போய் முடியும். அது எவ்வளவு பெரிய மகான்களாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய பெரிய வித்வான்களாக பெரிய படிப்பு உள்ள பெரிய பெரிய பட்டப்படிப்புகள் பெற்றவர்களாக இருந்தாலும் சரி, எவ்வளவு தூரங்களை சென்றடைந்தவர்களாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு இந்த உலகத்தில் வீழ்ச்சி இருக்கிறது என்பதாக அதற்கு வரைகிற செல்ல மூன்று நபர்களை அடையாளம் காண்பித்தார்கள். சங்கிக்குரிய பெருமக்களே, நாம் எதை கொண்டு வாழ வேண்டும், எதை கொன்று வெற்றி அடைய வேண்டும் என்றால் பெற்றோர்கள் இருக்கக்கூடிய காலங்களில் பெற்றோர்களை பராமரிக்க வேண்டும். சரதாரி சிலத்தில் சகாபி ஒருவர் வந்தார், வந்து கேட்டார், எனக்கு பெற்றோர்கள்
இல்லை, நான் எப்படி பெற்றோருக்கு உபகாரம் செய்வது? சரதாரீசனம் சுருக்கமாக சொன்னார்கள், இருக்கும் காலங்களில் நீ அவர்களுக்கு செய்ய வேண்டிய கரியைகளை கடமைகளை நீ செய்ய தவறினால் கூட அவர்கள் மௌத்தானதற்கு பின்னால் அவர்களுக்காக அதிகமாக சதத்தாக்களை செய், அதிகமாக தர்மங்களை செய், அதிகமாக தௌபாக்களை செய். அவர்கள் வாழுகின்ற எல்லா விஷயங்களையும் நீ போற்றி பேசு, பேசுகின்ற பொழுதெல்லாம் அவர்களை பெருமைப்படுத்தி பேசு. அவர்களோடு இருக்கக்கூடிய நண்பர்களோ சொந்தங்களோ அவர்களோடு நீ அரவணைத்து வாழு, அவர்களுக்கும் கொடுத்துகிறி என்பதாக சரதாரீசரம் சொல்லிவிட்டு சொன்னார்கள். எப்பொழுதெல்லாம் பெற்றோர்களை சந்திக்கிற நேரத்தில் நீ சந்தோஷத்தை கொடுக்கிறாயோ, இஸ்ராரோல் கண் அவர்கள் உள்ளத்தில் எப்பொழுதெல்லாம் நீ சந்தோஷத்தை நுழைவிக்கிறாயோ அப்பொழுதெல்லாம் சாத உமருகு அவருடைய வயத்தில் அவருடைய வயதில் பெற்றோர்களை நெருங்கி இருக்க வேண்டும் அவர்களை சந்தோஷப்படுத்துகின்ற காரியங்கள் எல்லாம் உங்கள் ஆயுளுக்கான அடுத்த கட்டம். அது உன்னமும் உங்கள் ஆயுளை அதிகரிப்பதற்கு பயன்படுத்துகின்ற ஒரு காரணி என்பதாக ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் புனிதப்படுத்தப்பட கூடியவர்கள். பெற்றோர்களை பவர்கள் புனிதப்படுத்தப்பட கூடியவர்கள். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்நாட்களை வரலாறுகளை படிக்கக்கூடிய அந்த உள்ளங்களுக்கு தெரியும். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பின்னால் ஒரு ஆறு வயதிற்குள்ளாக தன்னுடைய தாய் ஆமீனாவை இழக்கிறார்கள். ஒரு பயணத்தின் பொழுது அபுவா என்கின்ற ஒரு இடத்தை அடைகிற பொழுது அந்த பெண்மணி இறந்து போகிறார். அங்கேயே செய்வதறியாது அடிமை பெண்ணோடு இருந்த சரதாரி செல்லம் சின்ன சின்ன பிள்ளையாக இருக்கிற காலத்தில் அவர
சஹாபிகளோடு அந்த இடத்தை அபுவாவை கடந்து செல்லுகின்ற பொழுது அங்கு நின்று அழுகிறார்கள். தன் பெற்றோர்களுடைய கபருக்கு முன்னால் நின்று அழுதார்கள். தன் பெற்றோர்களுடைய கபருக்கு முன்னால் அழுது விட்டு சொன்னார்கள். ஆமினா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்த்து சொன்னார்கள், இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்கின்ற நான் இன்றைக்கு ஒரு நபியாக ஆக்கப்பட்டிருக்கிறேன், இவ்வளவு பெரிய கூட்டத்திற்கு தலைவராக மாற்றப்பட்டிருக்கிறேன், இவ்வளவு பெரிய சமூகத்தில் அங்கீகரிக்கப்படுவோனாக இருக்கிறேன், இதை பார்ப்பதற்கு என் தாய் ஆமீனா இல்லையே என்று அவர்கள் அடுத்த செய்திகள் ஹதீஸில் பதியப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், ஒரு தாயும் தந்தையும் இருக்கும் பொழுதும் புனிதப்படுத்தப்பட வேண்டியவர்கள், அவர்கள் மரணித்ததற்கு பின்னாலும் அவர்கள் பேசப்பட வேண்டியவர்கள் என்பதை இந்த மார்க்கம் மிக அழுத்தமாக சொல்லுகிறது. சங்கியான பெருமக்களே, நாம் எல்லாம் குர்ஆனில் ஒரு சூராவை எடுப்பில் ஓதுவோம். சூரத்துல் பத்தரா என்பதை குர்ஆனுடைய ஆரம்ப சூராவாக பார்க்கப்படுகிறது. ஒரு குர்ஆனை தொடர்ந்தோன முதல் சூரா சூரத்துல் பக்கரா. பக்கரா என்று சொன்னால் மாடு என்பதாக இருக்கும். இதற்கு ஏன் மாடு என்கிற அந்த சூராவுக்கு அல்லாஹ் ஏன் பேர் வச்சான்? எடுத்த முதல் சூராவுக்கே மாடின பேர் வைக்கணுமா என்றெல்லாம் நீங்கள் அலசி பார்க்கிற பொழுது அதனுடைய ஒரு உண்மைத்தன்மையை நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். அந்த சூராவிற்கு ஏன் அப்படி பெயர் வந்தது? பனு இஸ்ரவேலர்கள் சம்பந்தமாக இறைவன் பேசுகிறான். பனு இஸ்ரவேலர்களில் ஒரு சொந்த தன்னுடைய சிறிய தந்தையை அவருடைய மகன் அவர் கொல்லுகிறார். ஒரு சொத்திற்கான காரணங்களுக்காக கொல்லப்படுகிறார். இந்த கொலை நடந்தது சம்பந்தமாக ஒரு விதமான விசாரணை வருகின்ற பொழுது முசா அலைஹிஸ்ஸலாம் வருது. இந்த சூராவின் இந்த வரலாறு என்பது நீண்ட வரலாறு, சுருக்கமாக சொல்லுகிறேன். இந்த கொலை செய்தது யார் என்பதை பனு இஸ்ரவேலர்களுக்கு காண்பிக்க வேண்டும். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கூப்பிட்டு கேட்டார்கள், யார் கொலை செஞ்சது? அது அந்த கொலை செய்யப்பட்ட அந்த நபரே சொல்லணும்னு சொல்றாங்க. உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கட்டளை வருகிறது, ஒரு மாடை அறுத்து அந்த மாட்டினுடைய வாளை கொண்டு அந்த பிணத்தின் மீது அடித்தால் தன்னை யார் கொன்றார் என்பதை அதுவே சொல்லிட்டு படுத்துக்கோன்னு சொல்லி அல்லாஹ் அவனுடைய அந்த கட்டளை இறங்குகிறது. உடனே இந்த பனு இஸ்ரவேலர்கள், அது எப்படிப்பட்ட மாடு, என்ன வயது கொண்ட மாடு, என்ன நிறம் கொண்ட மாடு என்பதெல்லாம் கேள்விகளை அவர்கள் திசை திருப்புகிறார்கள், வியாக்கானமாக பேசுகிறார்கள். அல்லாஹ் ஒவ்வொன்றுக்கும் பதில் சொல்லுகிறான். திருமறையில் வருகிறது, கலதோடனாகி நீங்கள் சொல்லுகின்ற அந்த மாடு எப்படிப்பட்டது, வயதானதா அல்லது இளமையுள்ள மாடா என்றெல்லாம் அவர்கள் கேட்கிறார்கள். அது வயதானதும் கிடையாது, அது ரொம்பவும் வயதுக்கு உட்பட்ட சின்ன மாடும் கிடையாது, நடுத்தர வயது கொண்டதாக என்பதாக இறைவன் சொல்லுகிறான். இன்னொன்று அடுத்ததாக என்ன நிறம் என்பதாக கேட்கிறார்கள். சஃப்ராவும், அது வெண்மை, அது பார்ப்பதற்கு மஞ்சள் நிறமாக இருக்கும், பொன் நிறமாக இருக்கும், அப்படிப்பட்ட மாடு என்பதாக இறைவன் சொல்லுகிறார். அடுத்ததாக அது எப்படிப்பட்ட மாடு என்றால், அது வந்து எந்த விதமான தோட்டங்களில் உழுதப்படாத மாடாக இருக்கும், எந்த விதமான பயன்பாடுக்கும் பயன்படுத்தப்படாத மாடாக இருக்கும், தனித்து வீட்டில் வளர்த்தப்பட்ட மாடாக இருக்கும் என்றெல்லாம் தனித்துவத்தை இறைவன் மிகவும் அதை சொல்லிக்கொண்டே வருகிறார். கடைசியாக அந்த மாடு ஒரு பனீஸ்வரர் வீட்டில் வளர்கிறது. அந்த மாடுதான் அல்லாஹ் அடையாளம் காண்பித்த மாடு. கடைசியாக ஒரு வேளையாக அவர்கள் அங்கு போய் அந்த மாட்டை இனம் கண்டுபிடிக்கிற பொழுது அந்த மாட்டினுடைய உரிமையாளர் அதை கொடுக்க மறுக்கிறார். திருமறையில் அத்தனையும் வருகிறது. அதை கொடுக்க மறுக்கிற பொழுது
அதற்கான விலை பேசுகிறார்கள் இந்த பன்னீர்செல்வர்கள். பொதுவாக வீம்புக்காக செய்துகின்ற அந்த விஷயங்கள் விபரீதத்தில் போய் முடிவதை போன்று. அந்த மாட்டினுடைய உரிமையாளர் சொல்லுகிறார், இந்த மாட்டினுடைய இடை அளவிற்கு தங்கம் இருந்தால் மட்டும்தான் இந்த மாட்டை உங்களோடு நான் அனுப்புவேன் என்பதாக சொல்லுகிறார். வணிக செலவினர்கள் அணிந்திருந்த ஒட்டுமொத்த அணிகளையும் சேர்த்து அந்த மாட்டினுடைய இடைக்கு நிகராக அங்கு போய் தங்கம் வைக்கப்படுகிறது. அந்த மாட்டை வாங்கி வருகிறார்கள், அதற்கு பின்னால் அது அறுக்கப்படுகிறது. அதில் இருக்கக்கூடிய வாள்களை கொண்டு அந்த அந்த குளத்தின் மீது அடிக்கப்படுகிறது. அதை யார் கொண்டார் என்பதையும் சொல்லிவிட்டு இறந்து விடுகிறது. சொல்லுகின்ற செய்தியில் அந்த தஃப்சீரில் எழுதுவார்கள், அந்த தனிப்பட்ட மாட்டை பற்றி அல்லாஹ் ஏன் அவ்வளவு தூரம் அந்த குர்ஆனில் பேசப்பட வேண்டும் என்றால், அந்த தனித்துவமாக வளர்த்தப்பட்ட அந்த மாட்டின் வீட்டில் இருக்கக்கூடிய பனீ செல்வலர் என்பவர் தன் தாய்க்கு அவ்வளவு தூரம் அவர் பணிபடை செய்திருந்தார், மிக ஏழ்மையாக இருந்தார். அவருடைய தாயை பராமரிப்பதில் தன் வாழ்நாட்கள் முழுவதையும் அவர் அர்ப்பணித்துக் கொண்டே இருந்தார். தனக்காக எதையும் சேர்ப்பதற்கு கூட அவர் வெளியே செல்லவில்லை. தன் தாய்க்காக முழுவதும் அர்ப்பணித்ததனுடைய நோக்கம் ஏழ்மையினுடைய மிகப்பெரிய வீழ்ச்சியை போக்குவதற்காக அந்த மாட்டிற்கு நிகராக அல்லாஹ் தங்கத்தை அவர்கள் வீட்டிற்குள் ஒரு இரவுக்குள் கொண்டு வந்து புகுத்தினான் என்கின்ற செய்தியை தஃப்சீர்களில் பார்க்கிற பொழுது, சங்கையான பெருமக்களே, தாய்க்கும் தந்தைக்கும் பெற்றோருக்கும் செய்ய வேண்டிய கடமைகள் என்பதை இந்த உலகத்தில் அல்லாஹ் நிரம்ப வைத்திருக்கிறான். சங்கையான பெருமக்களை, வாழுகின்ற நாட்களில் நாம் எப்படி பெற்றோர்கள் இருக்க வேண்டும், அவர்களோடு இருக்கக்கூடிய நாட்களை நாம் எப்படியெல்லாம் கழிக்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தஃப்சீரிலே வரக்கூடிய மார்க்க அறிஞர்கள் சொல்லுகின்ற விஷயங்கள், உங்கள் பெற்றோர்கள் எவ்வளவு வயதானவர்களாக இருந்தாலும் மஷூராக்களை செய்யுங்கள். ஒரு நல்ல விஷயத்தை செய்ய போகிறோம் என்றால் அவர்களிடத்தில் போய் கலந்து உரையாட வேண்டும். அவர்களுக்கு செய்தி தெரிகிறதோ தெரியவில்லையோ, நான் இப்படி செய்ய போகின்றேன், இது நல்லதாக ஆக வேண்டும் என்பதாக நீங்கள் போய் மஷூராக்களை செய்ய வேண்டும். ஒரு விஷயத்தை செய்ய போவதற்கு முன்னால் அனுமதி கேட்க வேண்டும். இப்படி ஒவ்வொரு விஷயங்களிலும் நீங்கள் சாப்பிடுவதற்கு முன்னால் அவர்களை சாப்பிட வைக்க வேண்டும். இதெல்லாம் கடமைகளில் பார்க்கப்படுகின்ற, அல்லாஹ்வால் பார்க்கப்படுகின்ற புனிதமான விஷயங்களாக, இந்த மார்க்கத்தில் போற்றப்படுகின்ற விஷயங்களாக இன்றைக்கு மார்க்க சம்பந்தமான விஷயங்கள் சொல்லப்படுகிற சங்கியான பெருமக்களே, அல்லாஹு தஆலா நாம் வாழுகின்ற காலங்களில் நம்மோடு வாழுகின்ற பெற்றோர்களை புனிதவான்களாக, அவர்களை புண்ணியப்படுத்தக்கூடியவர்களாக, சங்கை செய்யக்கூடியவர்களாக வாழுகின்ற நாட்களில் நாம் வாழ வேண்டும். நாம் மரணித்ததற்கு பின்னாலும் கூட அவர்களுடைய துவாக்களின் மூலியமாக நமக்கான ஒரு வெற்றிக்கும் விமோச்சனத்திற்கும் ஜெயத்திற்கும் அல்லாஹ் தஆலா வழிகொடுப்பான் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்வதற்கு அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக்கினை அளிக்குவானாக. சகையான பெருமக்களே, நாம் எல்லாம் எதை கொண்டு நாம் அல்லாஹ்வை நெருங்க முடியும் என்றால், சுருக்கமாக சொல்ல போனால், உலகத்தினுடைய காரியங்களில் நாம் அதிகமாக செய்கின்ற தர்மங்கள் நம்மை முன்னாடி இழுத்துக் கொண்டே போகும். நாம் எப்படிப்பட்ட காரியங்களுக்கு நாம் செலவு செய்கிறோம் என்பதும் அல்லாஹ்விடத்தில் கேட்கப்படக்கூடிய கேள்வி. நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு நாணயங்களும், ஒவ்வொரு விதமான பொருள் காசுகளும், அது எது கொண்டு செயல்படுத்தப்படுகிறது, யாருக்காக கொடுக்கிறோம் என்பது முதல் கொண்டு நியத்துகள் சுத்தமாக இருந்தால் போதும். நாம் கொடுக்கக்கூடிய காரியங்களுக்கு, நாம் கொடுக்கக்கூடிய பொருள் காசுகளுக்கு நாம் வைக்கக்கூடிய எண்ணங்கள் மிக உன்னதமானதாக பார்க்கப்படுகிறது. இன்றைக்கு ஏராளமான இடங்களில் ஏராளமான பள்ளிகள் நிர்வாகிகள் அங்கு நிர்மாணம் செய்யப்படுகிறது. அங்கிருக்கக்கூடிய பள்ளிகள் கட்டமைக்கப்படுகிறது. ஏராளமான மதரசாக்கள் கட்டமைக்கப்படுகிறது. இதனுடைய பின்னணியை நாம் யோசித்து பார்க்கிற பொழுது, ஒரு மஹல்லாவில் ஒரு பள்ளி அமைக்கப்படுகின்ற பொழுது, ஒரு மதரசாக்கள் அமைக்கப்படுகின்ற பொழுது, அங்கிருக்கிற மஹல்லாவில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் பள்ளிகளை கொண்டு பயன்பெறுகிறார்கள். அவர்களுக்கு நல்ல உபதேசங்கள் கிடைக்கிறது, நல்ல உபயான்கள் கிடைக்கிறது, நல்ல விதமான அவர்களுக்கான அமல் செய்வதற்கான ஒரு அமைப்புகள் அங்கு ஏற்படுகிறது. இன்னொரு பக்கம் மதரசாக்கள் கட்டமைக்கப்படுகின்ற பொழுது, அது பக்தர் சார்ந்த மதரசாக்களாக இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் பிள்ளைகள் எல்லாம் எது சார்ந்து வளர வேண்டும் என்று இவ்வளவு நேரம் நாம் எல்லாம் கேட்டோமோ, அது சார்ந்த வாழ்க்கையை அவர்கள் நடத்தாட்டுவதற்கான ஒரு அற்புதமான சூழல் மதரசாக்கள் சார்ந்திருக்கிற விஷயங்களில் அமைகிறது. அப்படிப்பட்ட இடங்களுக்கு நாம் செய்யக்கூடிய அந்த தானங்கள், அந்த தானங்கள் என்பது மார்க்கத்தில் போற்றப்படக்கூடியதாக இருக்கிறது. சரதாரி சரம் சொன்னார்கள், மண் பராளில்லாகி மஸ்ஜிதன், இந்த உலகத்தில் எனக்காக ஒருவர் இல்லம் கட்டுவதற்கு யாராவது ஒரு மரியாதை செய்யக்கூடிய நல்ல பிள்ளைகளாக வாழ்வதற்கும் நமக்கு எல்லாம் அல்லாஹ் தௌஃபீக் நல்க வேண்டும்.
அல்லாஹு தர நம் அனைவர்களுக்கும் கேட்டதை செய்து அது போன்று அமல் செய்வதற்கான தொகுப்பினை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்துடுபடிவானாக. அல்லாஹ் தரவான அலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.